வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ண போகிறது இங்கிலீஷ் படம் வி பாட் யூ. இந்த படம் வந்து 2011 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேட் டேமன், ஸ்கார்லட் ஜான்சன், மேகி எலிசபெத் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு கேமரன் க்ரோ. இந்த படத்தோட கதை, ஹீரோ மேட் டேமன் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னலிஸ்ட். யாருமே ட்ரை பண்ணாத அட்வென்ச்சரஸான விஷயங்களை இவர் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறவர். உதாரணத்துக்கு, சூறாவளியோட மையப்பகுதியை பார்க்குறதுக்கு ஃப்ளைட்டில் போகிறது, கொடூரமான தேனிகளுக்கு நடுவில் சூட்டு போட்டு நிற்கிறது, பயங்கரவாதிகளை பேட்டி எடுக்கிறது, இந்த மாதிரியான சவாலான அட்வென்ச்சரஸை செய்யக்கூடியவர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று காத்திருக்கு. என்னென்னா, அவர் கல்யாணம் ஆகி 14 வயசில் ஒரு பையன், 7 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவரோட மனைவி வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் அவர் அந்த குழந்தைங்களை வளர்த்தாகணும். அதுதான் அவருக்கு கிடச்சிருக்கிற ஒரு புதிய சவால். இப்போது அந்த பையனோட ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஆயிருந்தனால அந்த பையனை வந்து ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. அந்த ஊர்லேயே இருந்தால் அவங்க ஒய்ஃபோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வீடு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு ஒன்று கிடைக்குது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இயற்கையும் பசுமையும் சூழ்ந்த மாதிரியான வீடாக இருக்குது. ஆனால் அந்த வீடை வாங்கணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குன்ட்டு புரோக்கர் சொல்கிறார். அது என்ன கண்டிஷன்னா, அங்கே வீடு மட்டும் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட ஜூவும் அங்கே தான் இருக்குது. அந்த வீடை வாங்குறதுனா அந்த ஜூவையும் சேர்த்து அவர் தான் வாங்கி ஆகணும். அந்த ஜூல 47 வகையான விலங்குகளும் அந்த ஜூல வேலை பார்க்கக்கூடியவங்களையும் இவர் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆரம்பத்தில் தயக்கமாக இருந்தாலும் தன் பொண்ணு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த வாங்கிடுறாரு. ஜூவை பற்றி எதுவுமே தெரியாத இவரும் அங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்து அந்த ஜூவை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி அப்ரூவல் வாங்குறாங்க, அவரோட பசங்களாக இவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, அவங்க பசங்க இவரை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அதான் அந்த படத்தோட மீதி கதை. இப்போ அந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ரீசன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட் ரீசன், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். தான் பெத்த பசங்களே புரிஞ்சிக்க முடியாத ஒருத்தர் அங்கே உள்ள மிருகங்களையும் அங்கே வேலை பார்க்குறவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜூவை ரீஓப்பன் பண்ணி சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்கிறாங்க. சீன் பை சீனு நம்ம ரசிக்கிற மாதிரியும் அவங்க கன்வே பண்ணிருக்கக்கூடிய எமோஷனும் நம்மளுக்கு அழகாக கனெக்ட் ஆகிற மாதிரியான தரமான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் வைஸு ரொம்ப பிளசண்ட்டான விஷுவல்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு நார்மலான ஜூ மாதிரி இல்லாமல் ஒரு வீட்டுக்கு வெளியே நாய் பூனை வளர்க்குற மாதிரி சிங்கம் புலி கரடியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஜூ நம்ம ஊரில் இல்லையே அப்படின்னு தோணுது. மியூசிக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அந்த பிளசண்ட்டான விஷுவல்ஸ் கூட மியூசிக் சேரும் போது நம்மளை மெய் மறக்க வைக்குது. நெக்ஸ்ட், கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒய்ஃப் இறந்த பிறகு குழந்தைங்களை பார்த்துக்க முடியாமல் அந்த ஜூவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அந்த ஜூவை வாங்கி தான் மொத்த காசையும் அதில் போட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற ஹீரோவோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும். ஆரம்பத்தில் இவர் ஒரு மிருகத்தை பற்றி ஒன்றுமே தெரில, இந்த ஆள் எதுக்கு இந்த ஜூவை வாங்கினா அப்படின்னு யோசித்தாலும் அதுக்கப்புறம் அவரை கரெக்டான பாதையில் கைட் பண்ணி கூட்டு போகிற ஸ்கார்லட் ஜான்சனோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், தேவையான நேரத்தில் பண உதவியும் பண்ணிவிட்டு ஒரு வெல்விஷராக தன் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுற அண்ணன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா இறந்ததுலேருந்து மீண்டு வர முடியாமல் அப்பா பண்ணுறது எல்லாமே தப்புன்னு நினைக்கிற பெரிய பையனோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அந்த பையன் பின்னாடியே சுற்றிட்டு திரிகிற ஒரு பொண்ணோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்ம ரசிக்க வைக்கிற அந்த சின்ன பொண்ணோட கேரக்டரைசேஷன் இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறையா கேரக்டர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பஸ்டர்னு வரக்கூடிய அந்த கரடியாக இருக்கட்டும், சாலமன் வரக்கூடிய அந்த சிங்கமாக இருக்கட்டும், ஸ்பார்னு வரக்கூடிய அந்த புலியாக இருக்கட்டும், அந்த மிருகங்களோட கேரக்டரைசேஷனும் அதுங்களோட பேர் முதற்கொண்டு நம்மளோட மனசில் பதிகிற மாதிரியான பெர்ஃபெக்டான கேரக்டரைசேஷனாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ் ஹீரோ மேட் டேமனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நிறைய இடங்களில் நம்மளை ரசிக்க வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு, ஸ்கார்லட் ஜான்சன் வந்து நீங்கள் எதுக்கு இந்த ஜூவை வாங்கினீங்கன்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஒய் நாட்டுன்னு சொல்லும் போதும் சரி, ஸ்டார்டிங்கில் முள்ள மன்றியை பார்த்தே பயந்து ஓடுறவர் கரடி முன்னாடி தைரியமாக நிற்கும் போதும் சரி, தன் பையன் தன்னை புரிஞ்சிக்காமல் தப்பாக பேசும்போது தன்னை புரிய வைக்க ட்ரை பண்ணும் போதும் சரி, ஜூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருந்து எல்லா சேவிங்ஸையும் காலி பண்ணிட்டு காசே இல்லாமல் நிற்கும் போதும் சரி, தன் ஒய்ஃபை மீட் பண்ண அந்த சீனை வந்து பசங்கள்கிட்ட ரீக்ரியேட் பண்ணும் போதும் சரி, நிறையா இடங்கள் நம்மளை ரசிக்கவும் வச்சிருக்கிறாரு, கண்கலங்கும் வச்சிருக்கிறாரு, அந்த அளவுக்கு தரமான பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட், சின்ன பொண்ணா நடிச்சிருக்க அந்த மேகியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம கியூட்டா இருக்கும். உதாரணத்துக்கு, மேட் டேமன் வந்து நான் உனக்கு நல்ல அப்பாவாமா அப்படின்னு கேட்கும் போது, நீங்க எனக்கு நல்ல அப்பா தான், என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவுக்கு முடியே இல்லை, உங்களுக்கு முடி இருக்குல்ல, நீங்க எனக்கு நல்ல அப்பா தான் சொல்ற அந்த சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஜூ கீப்பர் யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்க வரவங்கள்ட்ட அந்த மிருகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், அந்த பொண்ணோட கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்மளை ரொம்பவே ரசிக்க வச்சிருக்கு. இவங்க மட்டும் இல்லாம படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.